ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு வட்டாரத்தில் ரொம்ப தீவிரமாக பேசப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் ஒரு தடை வீட்டாக்காரன் திரும்ப வந்துட்டான் ஜல்லிக்கட்டை அழிக்க போகிறாங்க நவம்பர் இருபத்தி ரெண்டு வழக்கு விசாரணை நடக்க போகுது என்ன ஆகுமோ ஜல்லிக்கட்டுக்கு யார் காப்பாற்ற போகிறாங்களோ என்ன நடக்கப் போகுதோ மீண்டும் ஒரு தடை வந்தால் இதை மீட்கிறதுக்காக எத்தனை வருஷம் நாம் போராட போகிறோம் இப்படிலாம் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் நமக்குள்ளே ஒரு பேச்சு சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த பேச்சுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாரம்பரிய விளையாட்டுக்களுக்காக தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா அரசினால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸை வர நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு ஒரு குழு விசாரிக்க போகிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யார் செஞ்ச வேலைன்னுட்டு மாற்றுக்கருத்தே இல்லை நண்பர்களே அது பீட்டாகரை செஞ்ச வேலை தான் இதுக்கு சப்போர்ட்டாக ஆஜராக போகிற வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் குரோவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான வழக்கறிஞர் வாதாட போறாராமா சரி நண்பர்களே எனக்கு தெரிஞ்சது இந்த விஷயத்தை பற்றி அவ்வளோதான் சரி ஒரு வேளை பீட்டாக்காரன் இந்த கேஸில் ஜெயிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மீண்டும் ஒரு மிருனா புரட்சியை காண இந்த தமிழக அரசு விரும்புமா என்ன ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நாளும் வராது நண்பர்களே ஆனால் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக ஒன்று சேர்ந்த நாம எல்லாமே நீ பெரியாளா நாம் பெரியாளா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டோம் நண்பர்களே முடிஞ்சால் களத்தில் மோதி பார்ப்போம் அடித்து பார்ப்போம் அப்படின்னு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு நாம் எல்லாமே ஒன்று சேர்ந்தோம் ஆனால் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்க போட்டி பொறாமையினால் நாமளே அதை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஐநூறு மாடுகள் இருந்த இடத்துல இன்றைக்கி ஐயாயிரம் மாடு இருக்குது நாட்டு இனத்தை பெருக்கியிருக்கோம் ஆனால் அதுக்குள்ளவே ஆயிரம் பிரிவுகளை நாம் வச்சுருக்கோம் நண்பர்களே இப்போ இருக்க சுச்சுவேஷன் நமக்குள்ளே போட்டி போட்டுட்ருக்க நேரம் இல்லை நண்பர்களே ஒன்றா சேர்ந்து ஜல்லிக்கட்டை காப்பாற்றணும் ஜல்லிக்கட்டில் இருக்கலாம் நண்பர்களே ஆனால் பொறாமையோடு நம்ம போட்டி போட்டுக்கலாம் நீ பெருசா நான் பெருசா அடிச்சு பார்த்துடலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி அடிக்க வேண்டியவன் அடிப்போம் ஆசமுட منیதனப்பா நான் மீசவச்ச குழுந்தையப்பா